மனுஷனுக்கு எப்பலாம் பிரச்சனையோ ஒரு வண்டி வரும். சொன்ன பாரு, வந்துருச்சு, ரன் ரன் ரன். டேய் தம்பி, கம்பிய புடிச்சு ஏறு, வாழ்க்கையே மாறப்போகுது. என்ன சொல்லிட்டு போற அந்த கூப்பிடுங்க. தெரியுமா லாஸ்ட் ரெண்டு நம்பரு மூணு நம்பரு வந்துச்சு அப்படின்னோன்னா இதுல ஏதாவது ஒண்ணு கிட்டுமா, 5000, 2000, 1000, 500, 100. இது ஃபுல் நம்பர் வந்துச்சு வச்சுக்கா 75 லட்சம் கொடுத்துருவாங்க. அது ஃபுல்லா வந்துட்டோம், நம்ம வந்துடும் வந்துடும் கண்டிப்பா. நான் நம்பரை சேட்டாவை நம்புறேன். யோசிச்சு பாருங்க.
சேட்டா ஒரு டவுட்டு, இங்க இவ்வளவு லாட்டரி டிக்கெட் இருக்கு. ஆமா, நீங்களே இதை வச்சு இருபது லட்சத்தை வாங்கிருக்கலாம்ல. இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க. அதிரபலி ஃபால்ஸ் விலைக்கு தருமா? நாங்கள் இது விஷயமா சிஎம் அவங்கள்ட்ட பேச வேண்டிய எல்லாம் இருக்கு. கேட்டா அதிரபலி ஃபால்ஸ் எல்லாம் வாங்குவோம், நீ வந்து குளிச்சுக்கோ, ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீ. ஓகே. அப்புறம் இப்போ மேஜராக இந்த சட்டிச்சோரில் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னா, பீஃப் கறி இருக்கு, அப்புறம் ஃபிட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, பீஃப் சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு, மீன் குழம்பு தனியாக இருக்கு, அது நண்டு இருக்கு, அது இல்லாமல் பீட்ஸா ஷேப்பில் ஒரு ஆம்லெட் ஆம்லெட் இது எல்லாமே இருக்கு. இதை தாண்டி கீழே வந்து ஒரு குழம்பு மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றிருக்காங்க, இந்த ஊருக்காகவும் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ஒரு குழம்பா சோத்துல எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்ற மாதிரி மேட்ரு தான். அது சூப்பராக இருக்குப்பா, கார சாரமாக பீஃப்லாம் வந்து நம்மளாம் சொன்னால் தான் அது பீஃப்னே தெரியும், அப்படி இருக்குது, செம்ம சாப்பிட்டு. இந்த கடை ஒரே ஒரு யூடியூபரால் ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி வெளியூர்லேருந்து போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. அந்த கட்டத்தை வரைக்கும் ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வீடியோ பார்த்து தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வருவாங்களா? கண்டிப்பாக நீங்கள் வரலாம். வந்துட்டு ஃபன் பண்ணுற பிளாக்ஸுன்ற கோடு வேட சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே தர மாட்டாங்க. அதனால் எங்களே உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அடுத்து வந்து நம்ம சிக்கனுக்கு போகிறோம். இந்த ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த ஐஸ் வச்ச மீன் அதெல்லாம் சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும், பச்சையாக தெரியும். ஐஸ் வச்ச மீன் கம்பேர் டு 65 பீஃபு நண்டு மீன் கம்பேர் பண்ணும்போது நண்டு ஓகே. நண்டு நம்மளுக்கு சின்ன வயசில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த ஓடெல்லாம் உடச்சிட்டு வெறும் சதையை மட்டும் கொடுப்பாங்க, ஓடி போய் விளாட்னே இருப்பேன், வந்து அதை மட்டும் சாப்பிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் உடச்சி ஊற்றிங்கன்னா சாப்பிடுவேன். இது நண்டை உடச்சி கொடுத்து சாப்பிடல. டென்த் படிக்கும்போது அந்த அக்கா மடியில் படித்து தூங்கி சொல்லிட்டா, இது வரைக்கும் கொடுங்க சாப்பிடுங்க சொல்லிட்டா, நம்ம லவ் பற்றி சொல்லல, நம்மளை விட ஸ்பீடாக இருக்காளே. அப்போயெல்லாம் இடி சாப்பிடுங்க, பாக்குறதே சூப்பரா இருக்குல்ல. சாப்பிடுறது முன்னாடி இருந்தாலும் பார்க்கும் போது ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று கிடைக்கும், அது கிடைக்கும், அதுலயே சாப்பிட்ட ஃபீல் வந்துருச்சு. ஆமா, கேரளால வந்து இந்த கறிமீன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த கறிமீன் வந்து இவங்களோட ஸ்பெஷல் மசாலா இருக்கு. ஸோ இது எல்லாமே இவங்க மசாலா, டேஸ்ட் அப்படி இருக்கு. இங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஆனியன்லாம் மீனுக்கு தராங்க பாருங்க, தனியா டேஸ்ட் மாத்திருக்கு. குளிப்பு திரும்ப இது சாப்பிடும் போது அந்த பழைய டேஸ்ட் இருக்கும். எல்லாம் டெக்னாலஜி,
எல்லாமே வந்து சேச்சி தான் ஃபுல் குக்கிங் குக்கிங் சாம்பியன். ஸோ அவங்க பண்ணது தான் எல்லாமே டேஸ்டாக இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த குழம்பை வச்ச கைக்கு வைரத்தில் காப்பே செஞ்சு போடலாம். இன்னும் அக்கறையை வந்து கேட்டுக்கிறாங்க, கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. நாங்கீனா ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பழங்கஞ்சி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஐடியாவே செம்ம ஐடியா அது பழங்கஞ்சி. ஆமாம் செம்ம, அவ்வளோ திங்க் பண்ணாங்களா, நீங்கள் தான் திங்க் பண்ணீங்களா, செம்ம ஐடியா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இப்போ சென்னையில் கூட இந்த பழங்கஞ்சி இருக்குல்ல அம்மா, இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. சென்னையில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பழங்கஞ்சி வருது 200 ரூபாய். ஆமாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடியா எங்க வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீ. அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏன் நான் அடிமை? தம்பி 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 அண்ணன் அதை பெருமையாக சொல்லுவேனே. நாங்களா இருக்கோம், கல்லால் உட்காந்துடுறேன். வேணாம் வேணாம், செஃப்ட் பாய் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வாங்க சென்னை வாங்க, சூப்பர் அடிபோலி. இதை வந்து இப்போ எடுத்து இதை வச்சு சாப்பிடுமா? இது இதை எடுத்து எல்லாமே தான் எல்லாத்தையும் இதில் போடலாமா? ஃபுல்லா எதுமா போடுங்க. இந்த மீன் மட்டும் தான் இருக்கு, போட்டுறேன். இப்போ எல்லாமே இருக்கு, இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். சூப்பர் சச்சி. ஏன் ஆக்சுவலாக இது எப்படி தான் சாப்பிடணும், தொட்டு தொட்டு சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் அள்ளி இதில் போடுங்கன்றாங்க. சரி, ஆ எடுத்து பாயில் போட்டுக்கோ. அமிர்தம் நம்ம நம்ம சாப்பிட்டது இல்லை, ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் போல. இதை அல்ஃபாம் ஃபிஷ் வரப்போகுது. ஆயத்தோட அடி இது அடைஞ்சிருச்சா? பயங்கரமான பளிங்கி மாதிரி பல பல ஒரு பீஸ் அங்கே ஒரு பீஸ் இங்க. அந்த மசாலா இருக்குல்ல, மசாலா எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கு. மசாலா சாஃப்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு. நம்ம எப்படி முடிக்க போறோம் தெரியல. ₹2660 அந்த மீன் 1200 ரூபாய் மொத்தமாக 1, 2, 3, 4 டிரைவருங்க, 5 பேரும் சாப்பிட்டோம். 2650 ரூபாய் என் வயிறு உங்களை மாதிரி ஆயிடுச்சுண்ணா. யாரு கிளம்பு
கொடுங்கலூர்ல இருக்கிற பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். அது இல்லாமல் நானே சாப்பிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னாங்க. அதாவது உள்ளே போகக்கூடாது, இங்கே வரைக்கும் போகலாம். ஆனால் நாங்கள் இப்போ தான் அங்கே சாப்பிட்டு அப்படியே வந்தோம். ரொம்ப ஃபேமஸான கோயில், இதை பார்க்காம கிராஸ் பண்ணிடுவேண்டாம். நாளைக்கு பின்னே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் சாப்பிடல அப்படின்னா இங்கே போயிடுங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துடுங்க கோயிலுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகலாம். இது வந்து நம்ம சாப்பிட்ற இடத்துலேருந்து ரொம்ப பக்கம். இது இந்த கோயிலை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். உலகத்திலேயே கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரே கோயில்னால் அது இந்த கோயில் தான். ஸோ அந்த சாமிக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுனா கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்களாம். அது வருஷத்தில் ஒரு நாள் டெய்லி நீங்கள் அதுக்கு வந்தீங்க பேச முடியாது. நாங்கள் தான் சொன்னோம், அப்புறம் நம்மளை சொல்லிவிடுவாங்கண்ணே. அதுக்கான ஹிஸ்ட்ரி ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டோம் இங்கே அந்த படம் வைக்கிறான்னுட்டு. அவர் என்ன சொல்கிறார், அந்த சாமி வந்து ரொம்ப கோபமான சாமியாக. ஸோ அந்த கோபமான சாமிக்கு ஏதோ ஒரு நாள் மட்டும் ரொம்ப உகந்த நாளாக வருமா, வருஷத்தில் ஒரு நாள். அந்த ஒரு நாள் வந்து சாமிக்கு எப்படி அர்ச்சனை பண்ணும்போது பேசுகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த சாமி கோபமாக இருக்கிறதுனால அது கோபமாக பேசணும். கோபமாக பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக எல்லாமே திட்டாமல் கேட்டாலும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த சாமியே ரொம்ப கோபமான சாமின்றதுனால எல்லாமே வந்து எல்லாருமே கோபமாக தான் பேசுவாங்க. சின்ன குழந்தைங்களை ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும். சின்ன குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா பட்டி அவ்வளோதான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி அது மாதிரி போனோம் கிணம் லூசு முட்டா நீ படி காட்டு. எஸ் சார், ரெடி சார், ரெடி சார். கிணம் லூசு முட்டா சார், பேன் வேர்ல்டு பாட்டு சார். அப்படி என்ன வேணாலும் நீங்கள் இந்த கேப்பில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கெட்ட வார்த்தைகள் மட்டும் அன்னைக்கு இந்த சாமி கேட்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி சொல்லுது. இன்னொரு சைடு வந்து சில விஷயம்லாம் நம்ம வந்து பாரம்பரியமாக நம்பிடுவோம்ல நம்ம. அந்த மாதிரி இது அந்த காலத்தில் இப்போ பின்பற்றிருக்காங்க. அது வரவங்க இங்கே வந்தாலே கெட்ட வார்த்தை பேசணும், வந்தாலே சில பேர்லாம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே வந்து நாளைக்கு கெட்டாது பேசணும். அந்த அச்சோடி இருக்கான அவனை குன்று சாமி அப்படி சொல்லுவாங்க. எச்சா இருக்கான சம்பளமே போடாம நம்ம பாரு நாங்களே சொல்றோம் நாங்க தெரியுமா ஒத்துக்க மாட்டாங்க. வாழ்ந்துட்டு நல்லா இதெல்லாம் இன்னைக்கு யாராவது ஒரு 50,000 பேராவது இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு இயங்கிட்டு மட்டும்தான் அந்த அருமை தெரியும். ஒரு ஒரு விலாகுக்கு பின்னாடியும் அவ்வளவு கஷ்டம் இருக்கு. இன்னும் என்ன புரிந்தது போதும் அமால் டுமால்